லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு வழங்கியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைவ் டிவைனில் புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 10, நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். போன செஷனில் வந்து பேராகிராஃப் 16 and 17 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 18 பார்க்கலாம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் வந்து இந்த நாம் இருக்கக்கூடிய நிலை சர்ஃபேஸ் மைண்ட், அதற்கு என்ன ஒரு லிமிடேஷன், ஒரு குறைபாடு இருக்கின்றது என்றால், மற்ற அமைப்புகளுடன் ஒரு நேரடியான தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையில் அது இருக்கின்றது. நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நம்மை போன்றவர்கள்தான். நம்மை போன்ற இந்த மனம், பிராணமயம், உடல் எல்லாமே வந்து பார்த்தோம் என்றால் ஒரே மாதிரியான ஒரு அடிப்படை அமைப்பில் ஒரே மாதிரியான அமைந்துள்ளவை தான். மனிதர்கள் என்றால் அவர்களுக்கென்று பிராணமயம், அவர்களுக்கென்று மனம், உடல் என்றால் எல்லாமே வந்து ஒரு பொதுவான அடிப்படையில் அமைந்துள்ளன. இருந்தாலும் அவ்வாறு பொதுவான அடிப்படையில் இருந்தாலும் நம்மால் மற்ற மனிதர்களை, மற்ற மனிதர்கள் குறித்த நேரடியான அந்த புரிதலையோ அறிவையோ நம்மால் அடைய முடிவது இல்லை. பொதுவாகத்தான் அறிந்து கொள்கின்றோம், பொதுவான நாலேஜ் தான் இருக்குது நம்மளுக்கு. ஹியூமன் மைண்ட், ஹியூமன் பாடி, ஹியூமனுடைய வைட்டல், ஒரு ஜென்ரல் நாலேஜ் அவ்வளோதான். பட் ஒரு சரியான ஒரு அறிவு என்பது பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இருப்பது இல்லை. வெளிப்புறமாக நாம் காணும் அந்த அறிகுறிகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் ஒருவர் குறிப்பிட்ட முறையில் அவருடைய நடைமுறை பாவனைகள் இருந்தால் அவர் இத்தகைய தன்மையை கொண்டவர் என்கின்ற ஒரு பொதுவான முடிவைத்தான் நாம் எடுக்கின்றோம். மேலும் என்ன ஒரு தவறான அணுகுமுறை இருக்கின்றது என்றால், ஒருவருக்கு ஒரு மற்றொருவர் அவரவர்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், இதில் மாறுபாடு இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதே இல்லை. நமக்கு எது உகந்ததாக இருக்கின்றதோ, அல்லது நாம் எதை அறிந்து வைத்துள்ளோமோ, நமக்கு எது நன்றாக பழக்கமானதாக ஒன்று இருக்கின்றதோ, அதன் அடிப்படையில் தான் மற்றவர்களை நாம் எடை போடுகிறோம், புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். இதுதான் நடைபெறுகின்றது பொதுவாக மனிதர்களுக்குள். இது என்ன காரணம் என்றால், நாம் இந்த நேரடியான புரிந்து கொள்ளுதல், நேரடியான நாலேஜ், டைரக்ட் நாலேஜ் என்பதை நாம் அடைவது இல்லை. என்ன காரணத்தினால் என்றால், நம்முடைய அந்த சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ், புறத்தில் இருக்கும் வரை நமக்கு இவ்வாறு தான் நாம் செயல்படுகின்றோம். அதனால்தான் நமக்கு இதன் அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், கணிப்புகள் எல்லாமே பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. எல்லாமே வந்து ஒரு தவறான ஊகங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் முற்றிலும்
அறிமுகமில்லாத வேற்று மனிதர்கள் போல்தான் ஒருவர் ஒருவருக்கு இணைந்து வாழ்கின்றார்கள். மனிதர்கள் வந்து ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் பரஸ்பரம் எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்றால், மற்றொருவர் ஒருவர் மற்றொருவருக்கு முற்றிலும் புதியவராகவும் அவரிடமிருந்து வேறுபட்டவராகவும் தான் வாழ்கின்றார்கள். தி வில்லர்ஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நான் ஒருவருடன் கூடவே வசிக்கின்றேன், கூடவே இருக்கின்றேன், பழகுகின்றேன், இருந்தாலும் எனக்கு அவர் அந்நியமானவராக காணப்படுகின்றார். என்னால் வந்து அந்த கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன், அவருடைய குணாதிசயங்கள் குறித்த கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன், கம்ப்ளீட் நாலேஜ் எனக்கு கிடைப்பது இல்லை. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், நம்மையே நாம் சரியாக அறிந்து கொள்வது இல்லை, நம்மை குறித்த அந்த நம்ம அறிவும் நமக்கு முழுமையானதாக இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஒருவர் அந்த நம்முடைய ஆழ் நிலை ஆழ் ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் பீயிங், சப்ளிமினல் கான்சியஸ்னஸ், இந்த உணர்வு நிலையில இருந்து செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருக்கு இத்தகைய குறைபாடுகளை எல்லாம் அவர் நீக்க முடியும். அவரால் மற்றவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அவர்களுள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், அதனால் அவருக்கு ஏற்படும் மாறுதல்கள், தாக்கங்கள், அவைகளினுடைய இயக்கங்கள், இவைகளை எல்லாம் ஒருவரால் உணர முடியும். ஒருவருடைய மனதையும் இதயத்தையும் அவரால் சிரமமின்றி அறிய முடியும். சாதாரணமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதர்களுக்குள் மனோ ரீதியாகவும் பிராணமய ரீதியாகவும் அந்த நுண் உடல் நீர் ரீதியாகவும் சட்டில் ஃபிசிக்கல் இதன் ரீதியாகவும் பரிமாற்றங்கள், இன்டர்சேஞ்ச் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஆனால் இது குறித்து மனிதர்கள் அறிவது இல்லை. வெளிப்படையாக தெரியும் வரையில் அவர்களுடைய புலன்களால் உணரப்படும் வரையில் அவர்கள் இது குறித்த அறிவு அவர்களுக்கு இருப்பது இல்லை. ஏனென்றால் இந்த பரிமாற்றங்கள் எல்லாமே வந்து நுண்ணியமாக நடைபெறுவது, நம்மால் பார்க்க முடியாது, சட்டில் அண்ட் இன்விசிபிள். இது நம்முடைய அந்த ஆழ்ஜீவன் அதனுடைய பாகங்களில் செயல்புரிகின்றது. அதன் மூலமாக நம்மளுடைய மேற்புறத்தில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இத்தகைய செயல்பாடுகள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஒருவர் இந்த ஆழ்நிலை அவருடைய உள் ஜீவன், அந்த சப்ளிமினல் பார்ட், அதனுடைய உணர்வு நிலையில் இருந்து செயல்படும் பொழுது அவருக்கு இத்தகைய பரிமாற்றங்கள், அது குறித்த அந்த அறிவு அவருக்கு கிடைக்கின்றது. மேற்புற உணர்வு நிலையில் இருக்கின்ற வரைக்கும் இந்த இன்டராக்ஷன் பரிமாற்றங்களை அவர் அறிவது இல்லை. வெரஸ் அந்த அவருடைய உள்ஜீவனில் இருந்து அவர் அந்த உணர்வு நிலையிலிருந்து செயல்படும் பொழுது இத்தகைய கண்ணுக்கு தெரியாத ஒரு நுட்பமான நிலையில் நடைபெறும் இந்த பரிமாற்றங்களை அவரால் புரிந்து கொள்ள முடிகின்றது, அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனால் என்ன ஒரு லாபம் என்றால், நாம் இத்தகைய வெளியிலிருந்து நம்முள் ஊடுருவக்கூடிய சக்திகளுக்கு நாம் ஒரு நம்முடைய வழக்கத்திற்கு மாறாகவோ, இயல்புக்கு மாறாகவோ, அல்லது நம்முடைய ஒப்புதல் இன்றியோ
அத்தகைய சக்திகள் நம்முள் இறங்கி செயல்படுவதற்கு நாம் நம்முடைய அனுமதியை மறுக்க முடியும். அத்தகைய சக்திகளுக்கு நாம் இணங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எப்படி இருக்கு, நம்மை அறியாமலேயே இன்வாலண்டரியா, நம்மை அறியாமலேயே நம்ம என்ன, நம் அத்தகைய சக்திகளினுடைய தாக்கத்திற்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் நம்மை அறியாமலேயே நாம் நம்மளை உட்படுத்தி கொள்கின்றோம். ஆனால் ஒருவர் அந்த உள்ஜீவனிலிருந்து, அந்த உணர்வு நிலையிலிருந்து செயல்படும் பொழுது அவருக்கு இத்தகைய சக்திகளினுடைய பரிமாற்றங்கள் குறித்த அறிவு அவருக்கு கிடைப்பதால் அவரால் எந்த சக்தி தன்னுள், எந்த இயக்கம் தன்னுள் நுழைய வேண்டும் என்பதை அனுமதிப்பதோ அல்லது அதை தன்னிலிருந்து விலக்குவதோ அல்லது அத்தகைய இயக்கங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவோ முடியும். அதே சமயம் அவருக்கு இன்னொரு ஒரு வசதியும் கிட்டுகின்றது. என்ன ஒரு பெரிய வசதி என்றால் அதில் அவருக்கு ஒரு திறன் கிட்டுகின்றது. என்னவென்றால் அவருக்கு மற்றவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள உதவியை வழங்க முடியும், ஒரு கான்ஷியஸ் ஹெல்ப். அதே போல மற்றவருடனான அந்த பரிமாற்றத்தை அவர் ஒரு மேலான நிலையிலிருந்து அந்த பரிமாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அதனால் என்ன நடைபெறும் என்றால் ஒருவர் மற்றவருடைய நிலையை அவர் உயர்த்த முடியும். இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், a conscious help, a luminous interchange என்று குறிப்பிடுகின்றார். மேலும் சில சமயம் நம்முடைய ஒரு அறியாமையினால் நம்முடைய ஒரு நம்மிலிருந்து தோன்றக்கூடிய இயக்கங்கள் மற்றவர்களுக்கு பாதிப்பையும் நம்மை அறியாமலேயே உண்டு பண்ணுகின்றன. இத்தகைய பாதிப்புகளை உண்டாக்கும் இயக்கங்களையும் நம்மால் நம்மிலிருந்து உருவாகுவதை தவிர்க்க முடியும். ஆகையினால் இதெல்லாம் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இதெல்லாம் அட்வான்டேஜ் எப்பொழுது என்றால் நமக்கு கிட்டுகின்றது. நாம் அந்த உள்ஜீவனிலிருந்து செயல்படும் பொழுது இத்தகைய ஒரு மேலான நிலையிலிருந்து நம்மால் இயங்க முடியும். அந்த ஒருவர் மனிதர்களுக்கு இடையில வந்து ஒரு நெருக்கம் ஏற்படும், ஒரு ஒருமை ஏற்படும் அப்படிங்கிறார், ஒரு ஹார்மனி ஏற்படும் அப்படிங்கிறார். இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ எப்படி இந்த மேற்புற உணர்வு நிலையிலிருந்து செயல்படும் பொழுது நமக்கு அந்த சரியான புரிதல் ஏற்படுவதில்லை, மனிதர்களுக்குள் சரியான புரிதல் ஏற்படுவதில்லை, தவறாக புரிந்து கொள்கின்றோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் நடைபெறுகின்றது. இதையெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இயற்கையினுடைய சக்திகள் அவைகளினுடைய செயல்பாட்டையும் நம்மால வந்து ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அவைகள் எவ்வாறு செயல்படுகின்றன, அத்தகைய சக்திகளினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத வந்து ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். நம்மை சுற்றி இயங்கக்கூடிய சக்திகளினுடைய இயக்கங்களையும் நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். வெறும் இயற்கையின் சக்திகளின் மாத்திரமல்ல, மனம் சார்ந்த சக்திகள், பிராணமயம் சார்ந்த சக்திகளும் நம்மை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கின்றன. அவைகள் குறித்த அந்த அவேர்னஸும் நமக்கு கிடைக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸுக்கு டைரக்ட் அவேர்னஸ் இருக்கு. இந்த அகமுகமான பார்வை, டைரக்ட் கான்டாக்ட், இன்னர் விஷன், இதெல்லாம் அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலைக்கு இருக்கின்றது. அதனால்தான் ஈவன் நவ், தற்பொழுது மனிதன் இருக்கக்கூடிய நிலையில் கூட நமக்கு அவ்வப்பொழுது அந்த உள்ஜீவனிலிருந்து நமக்கு சில சமயம் எச்சரிக்கைகள் கிட்டுகின்றன. நடக்கப் போகும் விஷயம் குறித்த அந்த முன்னறிவிப்புகள், ப்ரீமனிஷன்ஸ் அது கிட்டுகின்றது. மனிதர்களுக்கிடையே அந்த ஈர்ப்பு அல்லது வெறுப்பு, அட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிப்பல்ஷன்ஸ், இது ஏன் ஏற்படுகின்றது என்றால் நம்மை அறியாமலேயே இதெல்லாமே அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு இன்டிமேஷன்ஸ், அதன் காரணமாகத்தான் இந்த அட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிப்பல்ஷன்ஸ் ஏற்படுகின்றது.
இன்ட்யூஷன் சில சமயம் நமக்கு உள்ளுணர்வு தோன்றுகின்றது, அது தெளிவில்லாமல் இருக்கும், சம்டைம்ஸ் அப்ஸ்கியூர் இன்ட்யூஷன்ஸ். இதெல்லாம் வந்து நம்முடைய மேற்புறத்தில் அவ்வப்பொழுது வெளிப்படுகின்றன. ஆனால் இதற்கு இதனுடைய தோற்றம் எங்கு என்று பார்த்தால், இது சப்லிமினல் கான்சியஸ்னஸ், அங்கிருந்து தான் அனைத்துமே வெளிவருகின்றன. மேலும் நம்முடைய அந்த உள்ஜீவனுக்கு என்ன ஒரு விசேஷமான ஒரு அம்சம் அதற்கு இருக்கின்றது என்றால், இந்த சக்திகளினுடைய செயல்பாடுகள், இந்த பிரபஞ்ச சக்திகளினுடைய செயல்பாடுகளினுடைய விளைவுகளை அதனால் புரிந்து கொள்ள முடியும், நேரடியாக புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, என்ன எவ்வாறு இந்த சக்திகள் இயங்கப் போகின்றன எதிர்காலத்தில், அது குறித்த அந்த முன்னறிவை அறிவிப்பையும் அது வழங்க முடியும், ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், எப்படி அது செயல்பட போகின்றது என்கின்ற அந்த முன்னறிவிப்பு, இதையும் அது அதனால் உள்ஜீவனினால் வழங்க முடியும். ஏனென்றால் இந்த சப்லிமினல் பார்ட்ஸ் என்பது நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் வந்து காலத்திற்கு உட்பட்டு இயங்குவது, வேறஸ் நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது காலத்திற்கு அப்பாற்பட்டது. காலம் என்பது அதற்கு ஒரு தடை அல்ல, அது எதிர்காலத்தில் நடக்க போகும் விஷயங்களை முன்கூட்டி அறியக்கூடிய வல்லமையை அது பெற்றதாக இருக்கின்றது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல ஒரு ஒரு சின்ன ஒரு லிமிட்டேஷன் இருக்கின்றது. அது என்னதான், அது நமக்கு இத்தகைய அம்சங்களை கொண்டுள்ளதாக இருந்தாலும், அகெயின் இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். இட்ஸ் நாட் அ ஓன்லி அ டொமைன் ஆஃப் நாலேஜ், இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ், அறியாமையையும் அந்த ஞானத்தையும் ஒரு சேர பெற்ற கலவைதான் அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்கு நேரடியான அந்த அறிவு இருந்தாலும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த குறைபாட்டையும் கடந்த நிலை எதுவென்றால் நம்முடைய அந்த சைக்கிக் பீயிங், சைக்கிக் என்டிட்டி, சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல இந்த மிக்சர் இருக்கு. இதையும் கடந்த நிலை எதுவென்றால் இந்த சைக்கிக் பீயிங், சைக்கிக் என்டிட்டி, அதுல வந்து இந்த மிக்சர் இருக்காது. அது வந்து இட் இஸ் எ டொமைன் ஆஃப் கிரேட்டர் நாலேஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்தகைய குறைபாடுகளை எவ்வாறு நாம் நிவர்த்தி செய்ய முடியும் என்றால், நாம் இதையும் கடந்த அந்த சைத்திய தளம் அதற்கு செல்லும் பொழுது நம்மால் வந்து இந்த குறைபாடுகளையும் நம்மால் வெல்ல முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த சைத்திய புருஷன் என்பது நமக்கு எப்படி இருக்கின்றது, நாம் எல்லோரும் அறிந்த மாதிரி நம்முடைய வழக்கமான நடைமுறையில் இது வந்து மேலோங்கி செயல்படுவது இல்லை, அது வந்து ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது அதனுடைய செயல்பாடு. நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அதனால் மேலோங்கிய நிலையில் வழிநடத்த முடிவது இல்லை. மனம், உடல், பிராணமயம் அதை சார்ந்துதான் அதுவும் இயங்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் எப்பொழுது சைத்திய புருஷன் வந்து முழு வீச்சில் செயல்படுகின்றதோ அப்பொழுது அது நேரடியாக நம்முடைய செயல்பாடுகளில் அதனுடைய பங்கீடு இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அதற்கு வந்து உண்மையை வந்து நேரடியாக ஆன்மீக ரீதியில் அறியக்கூடிய அந்த தன்மை அதற்கு இருக்கின்றது. இட் ஹாஸ் அன் இன்ட்ரின்சிக் ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் திங்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையையும் பொய்யையும் அதே போல அந்த அறியாமையினால் ஏற்படும் அந்த பொய்யை பொய்மையையும் உண்மையையும் பிரித்து பார்க்கும் அந்த தன்மை வந்து அந்த சைத்திய புருஷனுக்கு உண்டு. ஸோ அந்த தளத்திலிருந்து நாம் செயல்படும் பொழுது நமக்கு வந்து எது தெய்வீகமானது, எது தெய்வீகமற்றது, எது உண்மையானது, எது பொய்மையானது என்று நம்மால் நன்றாக வேறுபடுத்தி காண முடியும். இந்த நிலையை ஒருவர் எட்டும் பொழுதுதான் நமக்கு அவருக்கு வந்து என்ன கிட்டுகின்றது என்றால், அந்த திருவுரு மாற்றம் வந்து
பூரணமாக நடைபெறுகின்றது ஒருவருள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவருக்கு பூரண ஞானம் கிட்டுகின்றது. இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்டெக்ரல் நாலேஜ். எப்போ எல்லா அனைத்துக்கும் பின்ன அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜீவனுள் மிகவும் ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைத்திய தளம், அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அங்கே மிக்சர் கிடையாது. அது வந்து நேரடியாக செயல்படும் பொழுது நமக்கு வந்து அந்த பூரண ஞானம், இன்டெக்ரல் நாலேஜ். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை அறியாமையில் இருக்கிறோம். ஈவன் சப்லிமினல் பீயிங்ல இருந்து செயல்படும் பொழுதும் அது வந்து ஒரு பெரிய, இட் இஸ் அ கிரேட்டர் ஃபீல்ட் ஆஃப் நாலேஜாக இருந்தாலும் கூட அங்கேயும் அந்த இக்னோரன்ஸ், அறியாமை என்பது இருப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் சைத்திய தளத்திலிருந்து செயல்படும் பொழுது அவருக்கு அந்த பூரண ஞானம் என்பது கிட்டுகின்றது, இன்டெக்ரல் நாலேஜ். இப்போ அடுத்தது பகவான் வந்து அந்த பேராகிராஃப் 18 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃப் 18 வந்து அதை பார்ப்பதற்கு முன்னால் அது இது பேராகிராஃப் 18 வந்து நம்பர் 1 ஒரு நீண்ட பேராகிராஃப். அது மட்டும் அல்லாமல் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து கருத்து வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அடிப்படை கருத்தை பகவான் ரொம்ப டீட்டெயில்டாக விளக்குகின்றார். என்ன கருத்து என்பதை நம்ம வந்து அதோடைய ஃபண்டமெண்டல், அடிப்படையை புரிந்து கொண்டு மேற்கொண்டு படிக்க செல்லலாம். ஏன்னா அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் படித்தோம் அப்படின்னா அது புரியாது. என்ன அடிப்படை ஃபண்டமெண்டலாக என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உண்மையான ஞானம், ட்ரூ நாலேஜ், அது வந்து நமக்கு வெளியிலேருந்து வர்றதில்லை, நமக்கு உள்ளே இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரூ நாலேஜ் என்பது நமக்கு வெளியிலேருந்து வர்றதில்லை, இட் இஸ் வித்தின். நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம்தான், வெளியிலேருந்து எதுவுமே வர்றதே கிடையாது. இது முதல் பாயிண்ட். இதுதான் அடிப்படை உண்மை. ஆல் நாலேஜ் இஸ் வித்தின். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே உணர்வு நிலையினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள். எது அடிப்படையாக பல்வேறு அம்சங்கள், பல்வேறு அமைப்புகள் இந்த பிரபஞ்சத்தில் காணப்பட்டாலும் அனைத்திற்கும் பொதுவாக அடித்தளமாக இருப்பது எதுவென்றால் ஒரே உணர்வு நிலை, அந்த ஒன்னஸ். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஒன்று தான். ஒரு அதோடைய மூலக்கூறுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே பொருள் தான் இருக்கு. எல்லாத்துலேயும் இருக்கிறது ஒரே பொருள் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வெளியில் உள்ள விஷயத்தை நான் வந்து நான் அறிந்து கொள்ள முயலும் பொழுது உண்மையிலேயே என்ன நடைபெறுகின்றது, எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் நான் அறிந்து கொள்கின்றேன். அந்த வெளியில உள்ள விஷயத்தை அறிவதன் மூலமாக எனக்கு உள்ளேயே, ஏன்னா எனக்கு உள்ளே எனக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம்தான் வெளியிலையும் இருக்கு. எனக்குள்ள என்ன கான்சியஸ்னஸ் இருக்கோ அதே கான்சியஸ்னஸ் தான் என்னை சுத்தியிலையும் இருக்குது, நான் காணும் அனைத்திலையும் இருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய புற உணர்வு நிலையிலிருந்து என்னுடைய புலன்களின் மூலமாக ஒன்றை குறித்து அறிகின்றேன் என்றால் நான் அறிவது எதுவும் புதிதே கிடையாது. என்னுள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் அறிகின்றேன். ஆனால் எவ்வாறு தவறாக புரிந்து கொள்கின்றேன், நான் இந்த அறிவை என்னுடைய புலன்களின் மூலம் நான் என்னுடைய புறத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன் என்று நான் தவறாக புரிந்து கொள்கின்றேன். உண்மையிலேயே என்ன நடக்கின்றது, இந்த புறத்தில் இருந்து புலன்களின் மூலமாக நான் பெற்றுக்கொள்வது என்பது அது வெறும் ட்ரிகர் தான், அது உரசி பார்த்தல் தான். அந்த உரசி பார்த்தலின் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால் என்னுள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது மேலே வருகின்றது. அதுதான், இதுதான் பகவான் சொல்லுங்க இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான், த நாலேஜ் இஸ் வித்தின். வெளியிலேருந்து வரதான் நம்ம சொல்லிக்கிறோம், பட் த நாலேஜ் இஸ் வித்தின். இந்த வித்தின் உள்ள இருக்கிற நாலேஜ் தான் மேலே வருது. எதன் மூலமாக வெளிகின்றது, நம்முடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல அந்த நாலேஜ் இருக்கு, அங்கிருந்து தான் வெளிவருகின்றது. ஆனால் நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அது தவறாக புரிந்து கொள்கின்றது.
நான் இந்த அறிவை நான் வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று அது தவறாக புரிந்து கொள்கின்றது. இந்த மெக்கானிசம் எப்படி இயங்குகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் பகவான் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக விளக்குகின்றார் இந்த பேராகிராஃப் 18. ஒரு இட்ஸ் எ லாங் பேராகிராஃப். இதன் அடிப்படையில் படித்தோம் என்றால் நமக்கு புரியும். இப்போ உள்ளே போகலாம். நம்ம Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge, Paragraph 18. These are the dynamic functionings and pragmatic values of the subliminal cognition. But what concerns us in our present inquiry is to learn from its way of action the exact character of this deeper and larger cognition and how it is related to true knowledge. Its main character is a knowledge by the direct contact of consciousness with its object, or of consciousness with other consciousness. But in the end, we discover that this power is an outcome of a secret knowledge by identity, a translation of it into a separative awareness of things. Thank you. Thank you. Yeah, please. Explanation. We have seen the dynamic functionings and the practical values of the subliminal knowledge. But our primary concern is to learn the exact character of this deeper and larger subliminal knowledge from its way of action. We must know how the subliminal helps us to bring to us true knowledge. Our surface self perceives objects and beings through our senses. It perceives only the external form, whereas our subliminal has the capacity to establish contact with the outside world at the level of consciousness. Because consciousness is the common content of everything in the universe. Its main character is a knowledge by the direct contact of consciousness with its object or with other consciousness. We discover that this knowledge power is an outcome of a secret knowledge by identity. It is translated into a separative awareness of things. Thank you, sir. Thank you. சப்ளிமினல் நாலேஜ், அதனுடைய இதை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். ரொம்ப டீட்டெயில்டாக அதனுடைய த்ரெட் பேராக பகவான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த லைவ் டிவைனில், இந்த சாப்டரில். இதற்கும் இந்த ட்ரூ நாலேஜ் எப்படி இது ரெண்டுக்கும், இந்த ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பொருள் புரிந்து கொள்ளணும். ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம், ட்ரூ நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வெறும் வெர்பலாக அதை புரிஞ்சிக்கக்கூடாது. ட்ரூ நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியல் ட்ரூத், ஒவ்வொருத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ரியல் ட்ரூத் எது அப்படின்னா, அந்த 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 டிவைன் எலிமெண்ட் தான் ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ரியல் எலிமெண்ட். அது குறித்த நாலேஜ் தான் ட்ரூ நாலேஜ். ட்ரூ நாலேஜ்னு பகவான் சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, தட் இஸ் அ ட்ரூ நாலேஜ். ட்ரூ நாலேஜ் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னா, ஈச் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது உள்ள அப்படி அதோடைய கோரில் வந்து இட் கேரிஸ் அ டிவைன் எலிமெண்ட். அது குறித்த அந்த புரிதல் தான் வந்து ட்ரூ நாலேஜ்.
ஏன்னா அதுதான் வந்து ரியல் கான்சியஸ்னஸ். ரியல் கான்சியஸ்னஸ் வந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குள்ளேயும் அது அந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. தட் இஸ் அ டிவைன் கான்சியஸ்னஸ். அது குறித்த நாலேஜ் தான் ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது. ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அது குறித்த ஒரு டிஸ்கிரிப்டிவ் நாலேஜோ இல்லை சயின்டிஃபிக் நாலேஜோ அது கிடையாது. ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது வித்தவுட் எனி இக்னோரன்ஸ், அதில் இருக்கிற ஒன்னஸை பார்க்கறது, அதுதான் ட்ரூ நாலேஜ். அது எப்படி நம்மளுக்கு சப்ளிமினல் நாலேஜ் மூலமாக கிடைக்குது? இந்த ட்ரூ நாலேஜ் கிடைக்கிறதுக்கு எப்படி இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் அந்த தளம் நமக்கு உதவியாக இருக்கின்றது? அதைத்தான் பகவான் இங்கே சொல்கிறார். நம்முடைய இந்த மேற்புற உணர்வு நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் வெளியில் உள்ள அந்த பொருட்கள் மற்ற ஜீவன்கள் அதை எவ்வாறு அறிகின்றோம் என்றால் நம்முடைய ஐம்புலன்களின் மூலமாகத்தான் அறிகின்றோம். ஒரு பொருள் இப்படி இருக்கு, இந்த தன்மை வாய்ந்திருக்கு, இந்த நிறத்துடன் இருக்கின்றது, இந்த மனத்தை பெற்றுள்ளிருக்கு, எப்படின்னு அப்படி வி மேக் சோ மெனி டிஸ்கிரிப்ஷன்ஸ். வெறும் எக்ஸ்டர்னல் ஃபார்ம் தான் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையில் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ், சாதாரண மனிதர்களாகிய நாம் தற்பொழுது அவ்வாறு தான் செயல்படுகின்றோம். ஆனால் நம்முடைய அந்த உள்ஜீவன் அதற்கு வந்து என்ன ஒரு விசேஷமான அம்சம் இருக்கின்றது என்றால் அது வெளியில் உள்ள அமைப்புகளோடு உள்ளுடன் எந்த ரீதியில் அது தொடர்பு கொள்கின்றது என்றால் அட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். தெர் இஸ் அ டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ். அதுதான் அந்த சப்ளிமினல் லெவலில் நடைபெறுகின்றது. அதன் மூலமாகத்தான் அது அந்த வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயங்களினுடைய அந்த அறிவை அது வழங்குகின்றது. ஏனென்றால் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ளிமினல் பீயிங் எப்பொழுதுமே வந்து அனைத்துடனும் அனைத்து அமைப்புகளுடனும் உணர்வு நிலை ரீதியாக அட் தி லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைடு. அதைத்தான் பகவான் சீக்ரெட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். சீக்ரெட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படின்னா என்னை என்னுடைய உணர்வு நிலையை நான் மற்ற அமைப்புகளுடன் உணர்வு நிலையோடு எப்பொழுதுமே இணைபிரியாமல் ஒன்று கலந்து வைத்திருக்கின்றேன். அதன் மூலமாக எனக்கு நேரடியாக அந்த அறிவு கிட்டுகின்றது. இதுதான் சீக்ரெட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுதான் பேஸ். அதன் அடிப்படையில் இந்த அறிவின் அடிப்படையில் நான் வந்து வெளியில இருக்கக்கூடிய பொருளினுடைய தன்மையை நான் அறிகின்றேன். அவ்வாறு தான் சப்ளிமினல் பீயிங் செயல்படுகின்றது. எப்படி நான் எதுக்கு பேஸ் எப்படி அப்படின்னா இது வந்து நம்மளுடைய புற உணர்வு நம்ம வந்து சர்ஃபேஸ் நாலேஜ் செயல்படுவதற்கு தலைகீழாக இருக்கும். இப்போ பகவான் சொல்றது சர்ஃபேஸ் நாலேஜ் எப்படி செயல்படுகின்றோம், வெளியில ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து புலன்களின் மூலமாக நான் அறிகின்றேன், அதன் மூலமாக ஏதோ ஒரு முடிவுக்கு நான் வருகின்றேன். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து என்னுடைய உள்ஜீவனில் வெளியில் உள்ள அமைப்புகள் குறித்த நாலேஜ் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி இட் இஸ் கம்ப்ளீட்லி ஐடென்டிஃபைடு. வெளியில் ஒரு பொருளை பார்த்த உடனே என்ன நடைபெறுகின்றது, என்கிட்ட உள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடியது வந்து வெளியில் வந்து அந்த பொருள் குறித்த அந்த தகவலை எனக்கு தருகின்றது. இவ்வாறு தான் நம்மளுடைய சப்ளிமினல் நாலேஜ் வந்து இயங்குகின்றது. என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைடு பை இட்ஸ் கான்சியஸ்னஸ் வித் த கான்சியஸ்னஸ். அதுதான் வித்தியாசம். அடுத்தது போகலாம். சுந்தர் சார் படிக்கிறீங்களா? மைக் மியூட்ல இருக்கு. எஸ். ஃபார் ஆஸ் இன் The indirect contact proper to our normal consciousness and surface cognition, it is the meeting or friction of the living being
with the existence outside it, that awakens the spark of conscious knowledge. So here it is some contact that sets in action a pre-existent secret knowledge and brings it to the surface. For consciousness is one in the subject and the object. And in the contact of existence with existence, this identity brings to light or awakens in the self the dormant knowledge of this other self outside it. Thank you. Yes. In our normal consciousness, we establish indirect contact with the objects outside us through our senses. This friction of the living being with the existence outside it awakens the spark of conscious knowledge. Likewise, in the subliminal consciousness, the contact sets in action a pre-existent secret knowledge and brings to the surface. Because the consciousness is one in the subject and the object, the knowledge of everything is pre-existent in our subliminal consciousness. In the contact of existence with existence, this identity awakens in the self the dormant knowledge of the self outside it. This implies that we have the knowledge of the contents of all things outside us in a dormant stage at our subliminal level. Thank you, sir. Thank you. Or a request. என்ன அப்படின்னா, இப்போ படிக்கும் பொழுது நம்ம கேட்கும் பொழுது நிறைய மனதில் வந்து டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இன்னும் தேவை அப்படின்னு எழும். அதனால் கிளாரிஃபிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. என்ன காரணம் என்றால், அதன் மூலமாக இந்த விஷயம் வந்து நன்றாக போய் சேரும். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, எந்த அளவுக்கு உள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ நடந்த விஷயந்தான், நானும் சுந்தர் சாரும் இந்த விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு ரெண்டு செஷனுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டார். என்ன அப்படின்னா, எப்படின்னா, சப்ளிமினல் கான்ஷியஸ்னஸில் வந்து காணக்கூடியவையெல்லாம் வந்து இட் இஸ் மோர் சிம்பாலிக் தேன் ரியல் தேன் ரியலிஸ்டிக் தேன் ரியல் அப்படின்னு வருது. அப்படின்னா, வேற சப்ளிமினல் கான்ஷியஸ்னஸில் பார்ப்பது எல்லாமே வந்து உண்மையுடன் நெருக்கமானவை. அப்படி இருக்கும்பொழுது இந்த கருத்தினுடைய உண்மையிலே சிக்னிஃபிகன்ஸ் என்ன? மோர் சிம்பாலிக் தேன் ரியல்னா இது அதுக்கு என்ன ரியல் மீனிங், அதுக்கு என்ன விளக்கம்? ஏன்னா இந்த சிம்பாலிக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்வோம் அப்படின்னா, சிம்பாலிக்காக செஞ்சோம் அப்படின்னா ஏதோ கொஞ்சமாவது ரியலாக செய்ய, ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை சிம்பாலிக்காக செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் நம்ம நடைமுறை வழக்கத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய உண்மையை வந்து சிம்பாலிக்காக தான் சொல்லுது அப்படின்னா, அது வந்து ஒரு அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் கம்மியா அப்படிங்கிறது கேட்டார். தென் வி எக்ஸ்பிளைன், அதை நம்ம வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். சிம்பாலிக் அப்படிங்கிறது இட் கேரிஸ் மோர் சிக்னிஃபிகன்ஸ் தேன் த ஆக்சுவல்ஸ். ஆக்சுவல்ஸுங்கிறது லிமிட்டேஷன்ஸ் உடையது. ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது இட் கேரிஸ் ஒன்லி லிமிட்டேஷன். சிம்பாலிக்காக பார்க்கும்போது அதுக்கு வந்து அதனுடைய டெப்த்து வந்து ஜாஸ்தி. இதை நம்ம கிளாரிஃபை பண்ணோம். அதனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த அந்த அதனுடைய அனைவரும் புரிந்து, இப்போ அவரு கேட்ட கேள்வி அவருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே அந்த மனதில் தோண்டியிருக்கும். பட் அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். அதனால தான் இது மாதிரி செஷன்ஸில் எப்படி நம்ம, ஏன்னா இந்த செஷன்ஸில் மூலமாக என்ன எதுக்கு நம்ம அப்படின்னா, அதை வந்து ஒரு பிரசங்கம் மாதிரியோ கதாகாலட்சேபம் மாதிரியோ கேட்டுட்டு போகிறது கிடையாது. அதன் மூலமாக நாம் உள்ள விஷயத்தை வாங்கி நாம் பயன்பெறணும் இல்லையா, அதுக்கு தான். அதனால் எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கிறோமோ
அந்த அளவுக்கு வந்து இது வந்து நமக்கு பயனளிக்கும், அந்த அந்த குரூப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து சந்தேகத்திலேருந்து ரொம்ப ரொம்ப இது என்ன இது ரொம்ப சின்ன சந்தேகமாக இருக்கு, இது சில்லியாக இருக்குது, இதை கேட்டால் தப்பாக நம்மளை மிஸ்டேக் பண்ணிக்குவாங்களோ அப்படின்னு யாருமே நினைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து வி ஆர் ஆல் சேலிங் இன் த சேம் போட். இதெல்லாம் வந்து பகவான் நம்மளுக்கு சொல்கிறார், நம்ம அப்படியே உள்ளே வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நிறைய ஹியூமன் நேச்சர் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து புதிய விஷயங்கள். அதனால் எந்த அளவுக்கு அந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து இங்கே தெளிவுபடுத்தி கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அனைவருக்கும் நல்லது. அதனால் நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் கெட் அவர் கிளாரிஃபிகேஷன்ஸ். நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து நல்ல டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நார்மல் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறார் பகவான், என்ன கூறுகின்றார் என்றால், இந்த நார்மல் கான்ஷியஸ்னஸில் இருக்கும் பொழுது நம்ம வெளியில் உள்ள பொருள் அமைப்புகளுடன் நமக்கு வந்து ஐம்புலன்களின் மூலமாகத்தான் தொடர்பு கொள்கின்றோம். அது வந்து டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது, அது இன்டைரக்ட் கான்டாக்ட் தான். ஏனென்றால் புலன்கள் என்கின்ற ஒரு இடைப்பட்ட சாதனங்களின் மூலமாகத்தான் நாம் அனைத்தையும் தொடர்பு கொள்கின்றோம். இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு உரசல் ஏற்படுகின்றது, ஒரு உரசல் வந்து ஏற்படுகின்றது. சென்சஸ் வந்து நம்முள் சென்சரி நாலேஜ் ஐம்புலன்களின் மூலமாக நமக்கு ஏற்படும் அந்த கான்டாக்ட் என்ன செய்கின்றது, ஒரு உரசலை நம்முள் ஏற்படுத்துகின்றது. ஃப்ரிக்ஷன் நமக்குள்ளே நமக்கும் நாம் எது குறித்த விஷயத்தை நம்மளுடைய புலன்கள் நமக்கு தருகின்றதோ அதற்கும் இடையில் வந்து ஒரு உரசல் ஏற்படுகின்றது. இந்த உரசலின் மூலமாக என்ன நடைபெறுகின்றது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அது வந்து அது ஒரு பொறியாக நம்ம உள்ளில் இருந்து எழுகின்றது, விழித்து எழுகின்றது அப்படிங்கிறார் பகவான். என்ன கூறுகின்றார், எப்படி நமக்கு புறத்தில் எப்படி நடைபெறுகின்றது என்றால், இந்த இன்டைரக்ட் கான்டாக்ட் ப்ராப்பர் டு அவர் நார்மல் கான்சியஸ்னஸ் அண்ட் சர்ஃபேஸ் காக்னிஷன். சர்ஃபேஸ் காக்னிஷன்னா மேற்புறமாக அடையக்கூடிய அந்த அறிவு அல்லது ஞானம் புரிதல், சர்ஃபேஸ் காக்னிஷன். இட் இஸ் த மீட்டிங் ஆர் ஃப்ரிக்ஷன் ஆஃப் த லிவிங் பீயிங் வித் த எக்ஸிஸ்டன்ஸ் அவுட் சைட் இட் தட் அவேக்கன்ஸ் த ஸ்பார்க் ஆஃப் கான்சியஸ் நாலேஜ். இப்படி தான் மேற்புறத்தில் நடைபெறுகின்றது. அதே போல நம்முடைய சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் என்ன நடைபெறுகின்றது என்றால், இட் இஸ் சம் கான்டாக்ட் தட் செட்ஸ் இன் ஆக்ஷன் அ ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் சீக்ரெட் நாலேஜ் அண்ட் பிரிங்ஸ் இட் டு த சர்ஃபேஸ். இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்பது மேற்புறத்துக்கு வருகின்றது. அதுதான் வித்தியாசம். உணர்வு நிலை என்பது ஒன்றுதான், பொதுவானதுதான். எனக்குள்ள என்ன உணர்வு நிலை இருக்கின்றதோ அதுதான் நான் காணும், என்னை சுற்றி இருக்கும் அனைத்தினுள்ளும் அதே உணர்வு நிலை தான், அதே கான்சியஸ்னஸ் தான் இருக்கின்றது. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது, அதனுடைய என்னுடைய சப்ளிமினல் லெவலில் எப்படின்னா, தெர் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ். அது என்ன செய்கின்றது, ஒரு உறங்கும் நிலையில் உள்ள அந்த அறிவை என்னுள் எழுந்து விழிக்க செய்கின்றது. என்னுள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அந்த அறிவு என்பது என்னுள்ளே இருக்கின்றது. ஆனால் அது எந்த நிலையில் இருக்கின்றது, டார்மெண்டா இருக்கு, ஒரு உறங்கும் நிலையில் இருக்கின்றது, அது விழித்தெழுகின்றது. இதுதான் நடைபெறுகின்றது. சப்ளிமினல் லெவலில் எப்படி நமக்குள்ளே விஷயம் நடைபெறுகின்றது என்றால், இவ்வாறு தான் நடைபெறுகின்றது. அடுத்தது போகலாம். ரங்கராஜன் சார், எஸ் சார், இப்போ நீங்கள் சொன்னது வந்து எனக்குள்ள என்ன தோணித்து அப்படின்னா, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கு ஒரு பொந்தி நிலை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு,
குஞ்சினில தீயினில் சிறியதும் பெரியதும் உண்டோ அப்படின்னு பாரதியார் பாடுவார். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்பார்க் ஒன்று எந்திருந்த உடனே நமக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் இன்னொரு கான்சியஸ்னோட சேர்த்து பத்தி எரியறது அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு சார். எஸ் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், தட்ஸ் ட்ரூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வரலட்சுமி மேடம். சார், சாவித்திரில ஒரு லைன் வரும் இல்லைங்களா, ஆல் கான்ட்ரரிஸ் ப்ரிப்பர்ஸ் ஃபார் ஹார்மனி, அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குங்களா? புக் ஆஃப் த டிவைன் மதர்ல வருது சொல்றீங்களா, தி ஆல் கான்ட்ரரிஸ் ப்ரிப்பேர் ஹார்மனி அப்படிங்கிறது. அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த எதெல்லாம் வந்து அங்க என்ன மீனிங்ல பகவான் சொல்றாரு அப்படின்னா, எதெல்லாம் நம்ம வந்து புற உலகில் வந்து கான்ட்ரரிஸாக பார்க்குறோமோ அது வந்து அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த கான்ட்ரரிஸ் எல்லாம் வந்து ஹோலாக எப்படி எதை எதை எப்படி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு ஹார்மனியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த டிவைன் மதர் ஸ்டேட்டஸ்லேருந்து பார்க்கும்பொழுது எல்லாம் எதெல்லாம் நம்ம ஹியூமன் லெவலில் எதெல்லாம் வந்து கான்ட்ரரிஸாக பார்க்குறோமோ அது இந்த டிவைன் மதரனுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ஹார்மனைசிங்காக தான் இருக்குது. அது அந்த இடத்துல தான் அது மீன் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் டிவைன் மதர் அந்த டிவைன் மதருடைய கான்சியஸ்னஸ் வந்து ஒன்று தான். சி அல்டிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா கான்ட்ரரி விஷயமும் நமக்கு தான் கான்ட்ரரியாக இருக்குது. பட் அட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் தெர் இஸ் நோ கான்ட்ரரி அப்படியும் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா எது நமக்கு மேற்புறத்தில் கான்ட்ரரியாக தோணுகின்றதோ அதெல்லாம் வந்து அட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல தேர் ஆர் ரியலி நோ கான்ட்ரரிஸ். அதான் உண்மை. எஸ் மேடம். மீனாட்சி மேடம். நமஸ்காரம் சார். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இந்த நம்முடைய இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் இருக்கிறது, கான்சியஸ்ல ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் இருக்கிறதுனால தான் சயின்டிஸ்ட்டு போய்ட்ஸு லிட்ரரி அந்த மாதிரிலாம் வந்து அவங்க தேர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஸோ மெனி ஒர்க் ஆன்னு எனக்கு தெரிஞ்சது. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிறது உண்மை. எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஹேப்பனிங். அது வந்து ஏதோ ஒரு பொறித்தட்டின மாதிரி இசை இந்த நாலேஜ் வந்து ஊற்றாக கிளம்புதுன்னு சொல்கிறாங்கல்ல, எங்கேருந்து அந்த ஊற்று வருது? அவங்களுக்குள்ளே தானே வருது. பெரிய சயின்டிஸ்ட்டு மேத்தமெட்டிஷியன்ஸு, யூ டேக் எனி திங், ஈவன் போய்ட்ஸு ஆர்டிஸ்ட்ஸு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ளிமினல் லெவல்லேருந்து தான் வருது. புற விஷயத்துலேருந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அது வந்து ஒரு ஸ்பார்க் தான். அது புறத்தில் புறம் என்பது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க்காக தான் இருக்குது. அந்த ஸ்பார்க் தான் வந்து அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு இதை வந்து அப்படியே வெளியில் கொண்டு வருது, ஒரு ஊற்றாக வருகின்றது. அதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அடுத்த போஷன் போலாமா சார்? knowledge flames up from within அப்படினு சாவேஜ்ல ஒரு லைன்ஸ் வரும் சார், அது இதுக்கு தொடர்ந்து. எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். the knowledge always comes from within them, within them. ஒரு லைன் அதுல வரும் சார், அது எனக்கு. that is a truth. truth அப்படினா all knowledge comes from within them. that is a truth. ஓகே சார். இப்ப எல்லாம் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் மூடி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அந்த கிரஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஃபார்ம் ஆனதுனால வி ஆர் அனேபிள் டு ஹேவ் அ டீப்பர் காண்டாக்ட் வித் அவர் சப்லிமினல் சைக்கிக் செல்ஃப் இல்லையா சார்? அப்படிதான் கரெக்ட். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு வர விஷயம் எல்லாம் வந்து சர்ஃபேஸ் லெவல் மூலமாகத்தான் அறியப்படுவதனால நமக்கு வெளியிலேருந்து வர்றதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் ரியலி சோ. ஏன்னா நம்ம நம்ம வந்து நம்மளுடைய இன்னர் பீயிங்கோட நம்ம வி ஆர் டோட்டலி அவுட் ஆஃப் டச் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வர்றதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வர்றதுன்னு நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் ட்ரூ. அது உள்ளே இருக்கக்கூடியது தான் நம்ம வெளியில் வருது. அதே அது அது பகவான் வந்து இது குறித்த விளக்கத்தை தருகின்றார், இதே பேராகிராஃபில் தருகின்றார். உள்ளே போகலாம் நம்ம. எஸ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் எஸ் மேடம். சார், ஒன் மோர் திங், அது சாவித்திரியில் இந்த சப்லிமினல் பற்றி பகவான் பேஜ் நம்பர் 483 எ வாஸ்ட் சப்லிமினல் இஸ் மேன்ஸ் மெஷர்லெஸ் பார்ட்னு சொல்லியிருக்கார் சார். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். எஸ் எஸ் நிறைய பேச வந்திருக்கு சாவித்திரியில் பார்த்தீங்கன்னா சப்லிமினல் பற்றி நிறையா அவர் அவர் வந்து
நிறைய ரெஃபரன்ஸ் வரும் சாவித்திரியில். ட்ரூ, நீங்கள் சொல்றது கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. But while this pre-existent knowledge comes up in the surface mind as a knowledge acquired, it arises in the subliminal as a thing seen, caught from within, remembered as it were, or when it is fully intuitive, self-evident to the inner awareness, or it is taken in from the object contacted, but with an immediate response as to something intimately recognizable. Thank you, sir. Thank you. Thank you. Explanation. Pretty good, sir. Yes, madam. We perceive things at our surface level through our senses. We believe that we have acquired this knowledge from outside. But what comes up in the surface mind as a knowledge acquired is already existing, it is pre-existing knowledge at the subliminal level. It arises in the subliminal as the thing seen, caught from within, remembered as it were. When the knowledge is fully intuitive, it becomes self-evident to the inner awareness. This means we become aware of things intuitively without the help of our senses. Or the knowledge is taken in from the object contacted through our senses, but with an immediate response as to something intimately recognizable. It is like meeting someone whom we have known before. Thank you, sir. Thank you. எப்படி knowledge வருது, அந்த process எப்படிங்கிறது பகவான், இது நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம்தான். அது ஒன்னு புரிஞ்சுக்கணும், பகவான் சொல்லக்கூடிய விஷயங்களா நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு, நம்ம அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். பகவான் அது த்ரெட்பேரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றார், இதுதான் நடக்குது உங்களுக்குள்ள எல்லாம் அப்படிங்கறத விளக்குகின்றார். புறத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய புலன்களின் மூலமாகத்தான் நாம் நம்மளுடைய புரிதல் என்பது நடைபெறுகின்றது. ஆகையினால் இந்த அறிவு என்பது புறத்தில் இருந்து பெற்றுக்கொள்வதாக நாம் நினைக்கின்றோம், அக்வயர்ட் நாலேஜ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எது வந்து அந்த புறமனதினால் ஒரு அறிவு கொள்முதலாக கருதப்படுகின்றதோ, நாலேஜ் அக்வயர்ட் கருதப்படுகின்றதோ, உண்மையிலேயே பார்க்க போனால் அந்த அறிவு என்பது ஒருவருடைய அந்த உள்ஜீவனுள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்த அறிவு தான். அது ஒரு பெற்றுக்கொண்டுள்ள அறிவாக நம்முடைய மேற்புற மனதினால் உணரப்படுகின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் தான் இருக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் இந்த சப்ளிமினல் லெவல் கம்ஸ் அப் இன் த சர்ஃபேஸ் மைண்ட் ஆஸ் எ நாலேஜ் அக்வயர்ட் அப்படிங்கிறார். ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் கம்ஸ் அப் இன் த சர்ஃபேஸ் மைண்ட் ஆஸ் எ நாலேஜ் அக்வயர்ட். இட் அரைசஸ் இன் த சப்ளிமினல் ஆஸ் எ திங் சீன், காட் ஃப்ரம் விதின், ரிமெம்பர்ட் ஆஸ் இட் வேர். அதாவது நம்முடைய உள்ஜீவனில் எப்படின்னா, ஏற்கனவே அதற்கு தெரிந்த விஷயம், ஏற்கனவே அதனால் அடையப்பட்ட ஒரு விஷயம், அறியப்பட்ட ஒரு விஷயம், அதனிலிருந்து வெளிவருவது போல் எழுகின்றது அப்படிங்கிறார் பகவான். புறமானதற்குத்தான் வந்து இந்த அறிவு வந்து புலன்களினால் அறியப்பட்டது என்று அது அவ்வாறு உணர்ந்து கொண்டாலும் கூட, உண்மையிலேயே நம்மளுடைய அந்த அறிவு என்பது எங்கிருந்து வருகின்றது? இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் அவர் சப்ளிமினல் லெவல். அங்கு இருக்கக்கூடிய நாலேஜ் தான் வந்து வெளியில வருகின்றது. இதுதான் உண்மை. ஆனால் நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம், அக்வயர்ட் நாலேஜ் என்று புரிந்து கொள்கின்றோம். இட் இஸ் ஆல்ரெடி வித் இன் அஸ். இந்த நாலேஜ் வந்து சில சமயம் இன்ட்யூட்டிவா இருக்கும்,
ஒன்று, நாலேஜ் வந்து ஆல்ரெடி நாலேஜ் இஸ் கண்டைன்ட் வித்தின். சில சமயம் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் வந்து சப்ளிமினல் உன்னுடைய உள்ஜீவனுக்கு அந்த அந்த ஒரு அம்சம் இருக்கின்றது. இன்ட்யூட்டிவ் நாலேஜாக இருக்கும் பொழுது எப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து அது புலன்களினுடைய உதவியின்றி அதனுடைய இருப்பு குறித்தும் தன்மை குறித்தும் அதனால் அறிய முடியும். இந்த இன்னர் அவேர்னஸ் எப்படி ஒருவர் கிட்டுகின்றது என்றால், அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் வந்து முழுமையாக இருக்கும் பொழுது வெளியில் உள்ள விஷயங்கள் வந்து புலன்களின் மூலமாக அறியப்படாமல் அது நேரடியாக உணரப்படுகின்றது. புலன்களின் உதவியின்றி நம்மால் அறிய முடிகின்றது. அல்லது புலன்களின் மூலமாக நமக்கு வெளியில் உள்ள விஷயம் வந்து நம்மால் நம்ம புலன்களின் மூலமாக நாம் தொடர்பு கொண்டாலும் கூட, அந்த தொடர்பு கொள்ளுதல் என்பது ஒரு ஆரம்ப நிலைதான், ஒரு துவக்கம்தான். அந்த விஷயம் வந்து நம்மளுடைய சப்ளிமினல் லெவல்லேருந்து எப்படி அதற்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அறிந்த ஒன்றை அது அடையாளம் கண்டு அறிந்து கொள்வது போல் தான் அதோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறார். ஏற்கனவே நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பார்ப்பது என்பது வெளியிலேருந்து ஒருத்தரை பார்க்கின்றோம், அவரை பார்ப்பது என்பது வெளியில் நடைபெறக்கூடிய செயல். ஆனால் அவர் நம்மளுக்கு நன்கு தெரிந்தவராக இருக்கின்றதுனால அதை எப்படி பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து இந்த இம்மிடியட் ரெக்கக்னிஷன் இருக்கு. அவ்வாறு தான் அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சராக அவர் வந்து தென்படுவதில்லை. வி இம்மிடியட்லி ரெக்கக்னைஸ் அ பர்சன். அதே போல் தான் நம்முடைய சப்ளிமினல் லெவலில் வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா, ஓ எனக்கு தெரியுமே இந்த விஷயம், அப்படி தான் அது புரிஞ்சுக்குது. அடுத்தது போகலாம். In the surface consciousness, knowledge represents itself as a truth seen from outside, thrown on us from the object, or as a response to its touch on the sense, a perceptive reproduction of its objective actuality. Our surface mind is obliged to give to itself this account of its knowledge, because the wall between itself and the outside world is pierced by the gates of sense, and it can catch through these gates the surface of outward objects, though not what is within them. But there is no such ready-made opening between itself and its own inner being. Since it is unable to see what is within its deeper self or observe the process of the knowledge coming from within, it has no choice but to accept what it does see, the external object, as the cause of its knowledge. Thank you. Explanation, please. நான் படிச்சுக்கணும் சார். Yes, madam. The knowledge represents itself in the surface consciousness as a truth seen from outside. We feel it is thrown on us from the object through the contact by our senses. The knowledge our senses bring to us is the objective actuality, something seen as real outside us. This objective reality is reproduced in our perception through our senses. Sri Aurobindo explains why we fail to realize that the knowledge is really coming from within us and why we think that it is acquired from outside. We have seen that our surface mind is imprisoned between two walls. One wall separating it from the outer world and the other separating it from our inner subliminal being. It can pierce through the wall that separates from the outer world through the gates of senses and get the knowledge of the surface of objects
though not what is within them. Whereas there is no such ready-made opening in the wall between our surface mind and our subliminal being. Our surface mind is unable to see what is within its deeper self, nor can it observe the process of the knowledge coming from within. Therefore, it has no choice but to accept what it sees, the external object, as the cause of its knowledge. Thank you, sir. Thank you. என்ன காரணத்தினால நாம் வந்து நமக்கு வந்து இந்த வெளியிலேருந்தான் விஷயங்கள் வருகின்றது, வெளியில் ஒரு பொருளை காண்பதன் மூலம்தான் அது குறித்த அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம், அதற்கு என்ன காரணம், அது குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். வெளியிலிருந்து இந்த உண்மைகள் நம்மில் நம்மை நம் வெளியிலிருந்துதான் உண்மைகள் அறிவு என்பது நம்மை வந்து அடைகின்றன என்று நாம் நினைக்கின்றோம். நம்மில் வீசி எறியப்பட்டதை போல் அந்த அது குறித்த உண்மைகள் அறிவு எல்லாமே நம்மை வந்து அடைகின்றன என்று நாம் நினைக்கின்றோம். நம்முடைய புலன்களின் மூலமாக இவையெல்லாம் கிட்டுகின்றன என்று நாம் நினைக்கின்றோம். இந்த புலன்களின் மூலமாக கிட்டுவது என்னவென்றால், எது வந்து நமக்கு வெளியில வந்து என்ன தத்ரூபமாக இருக்கின்றதோ, நமக்கு வெளியில புலன்களின் மூலமாக அறியக்கூடிய வகையில் அப்ஜெக்டிவாக எதெல்லாம் இருக்குதோ அதை தான் நாம் நமக்கு உள்ளே அறிகின்றோம். என்ன நாம் வெளியில் பார்க்கின்றோமோ, எதை நாம் பார்க்கின்றோமோ அது அப்படியே நம்முடைய புலன்களினால் நம்முள் ஒரு மறுபதிவு செய்யப்படுகின்றது. எது வெளியில பார்க்கிறோமோ அது அப்படியே நம்மளுடைய புலன்கள் என்ன செய்கின்றது, அது அப்படியே மீண்டும் நமக்குள்ள வந்து ஒரு மறுபதிவு செய்து அந்த தகவலை உள் அனுப்புகின்றது. ஆனால் ஆகையினால் தான் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா விஷயங்களும் நமக்கு வெளியிலிருந்து தான் வருகின்றது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்குது, ப்ரீ எக்ஸிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நம்முடைய சப்லிமினல் கான்ஷியஸ்னஸில் எல்லா விஷயங்கள், ஏன்னா அது வந்து நேரடியாக உணர்வு நிலையில் அனைத்து உணர்வுடனும் தொடர்பில் இருப்பதுனால ஆல் நாலேஜ் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் இன்னொரு சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அதிலிருந்து தான் மேலே வருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த உண்மையை நாம் ஏன் அறிவதில்லை, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறார் பகவான் விளக்குகின்றார். அதனால்தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நாம் புலன்களின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அக்வயர்ட் நாலேஜ் என்று தான் நினைக்கின்றோம். ஆனால் நம் உள்ளிருந்து வருகின்றது என்பதை நாம் அறிவது இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, நம்ம ஏற்கனவே அறிந்து உள்ளது மாதிரி இதே சாப்டர்ல பார்த்துருக்கோம், முந்தைய பேராகிராஃப்ஸில் பார்த்துருக்கோம். உன்னுடைய மேற்புற உணர்வு நிலை என்பது இரண்டு சுவர்களுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு பகுதியாகத்தான் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை இருக்கின்றது. இட் இஸ் சாண்ட்விச்ட் பிட்வீன் டூ வால்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சுவர் வந்து நம்மை புற உலகையும் நம்மையும் பிரிக்கின்றது, அது ஒரு சுவர், அவுட்டர் வால். இந்த இன்னர் வால் வந்து என்ன செய்கின்றது, நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையும் நம்மையும் நம்மளுடைய உள்ஜீவனையும் பிரிக்கின்றது, அது வந்து இன்னர் வால். இந்த இரண்டு சுவர்கள் இதற்குள்ளதான் நம்மளுடைய இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் என்பது ஒரு குறுகிய அளவில் செயல்படுகின்றது. இதில் இந்த வெளியில் இருக்கக்கூடிய வால் அதை நம்மால் வந்து அதை ஊடுருவி நம்மால் புற உலகுடன் செயல்பட முடியும். எவ்வாறு செயல்பட முடிகின்றது என்றால், நம்முடைய புலன்கள் என்கின்ற நுழைவாயில்கள் மூலமாக நம்மால் அந்த சுவற்றில்
ஒரு பிளவையை ஏற்படுத்தி ஒரு திறவையை ஏற்படுத்தி அதன் மூலம் நம்மால் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். அதன் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்கின்றோம். இதன் மூலமாக அறிவு பெற்றுக்கொள்கின்றோம். புற விஷயங்கள் குறித்த புற அமைப்பை தான் நான் அறிகின்றோம். ரொம்ப பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கின்றார். ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லை, பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த வார்த்தையை சொல்கின்றார். ஒன்லி த சர்ஃபேஸ் ஆஃப் அவுட்வர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தோ நாட் வாட் இஸ் வித்தின் தம். நமக்கு என்ன பார்க்கின்றோம் புலன்களின் மூலமாக, வெளியில் உள்ள விஷயங்களினுடைய புற அமைப்பை தான் பார்க்கின்றோம். அதற்கு உள்ளே என்ன இருக்குங்கிறத நாம் பார்ப்பதில்லை, இருந்தாலும் பார்க்கின்றோம். அந்த நுழைவாயில்கள் மூலமாக, புலன்கள் என்கின்ற நுழைவாயில்கள் மூலமாக பார்க்கின்றோம். ஆனால் இந்த வசதி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் வாலில் கிடையாது. ஏன்னா இது வெளியில் இருக்கக்கூடிய ரெடிமேடாக இருக்குது. புலன்கள் என்கின்ற ஒரு ஏற்கனவே அமைக்கப்பட்ட வாயில்கள் ரெடிமேடாக இருக்குது, அதன் மூலமாக பார்க்கின்றோம். உள்ளே அந்த வசதி கிடையாது, இட்ஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்ட். அதனால் தான் நமக்கு அந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்லேருந்து என்ன வெளியில் வருதுன்னு நமக்கு சுத்தமாக தெரியதில்லை. ஆதலால் தான் என்ன பகவான் என்ன கூறுகின்றார், எல்லா விதமான நமக்கு அடையக்கூடிய ஞானம் அறிவு எல்லாம் நமக்கு வெளியிலேருந்து தான் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படிங்கிறார். நம்முடைய மேற்புற மனம் வந்து என்ன, நம்முள் ஜீவனில் எது ஆழத்தில் இருக்கின்றது என்பதை அது அதனால் பார்க்க முடிவது இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த உள்ஜீவனில் இருந்து அந்த ஞானம் எத்தகைய முறையை எவ்வகையில் நமக்கு மேற்புறத்தில் வெளிவருகின்றது என்பதையும் அதனால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை. அதனால் தான் அதற்கு வேறு வழியே கிடையாது. வெறும் வெளியிலேருந்து வர விஷயம், புலங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள், அதுதான் என்னுடைய அறிவினுடைய அறிவிற்கான காரணம் என்று அது அந்த முடிவுக்கு தான் அது வருகின்றது. உண்மையை அது காண மறுக்கின்றது. இந்த விஷயம் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ரொம்ப பகவான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாரு. வேறு எதுவும் விளக்கங்கள் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் போர்ஷன். நெக்ஸ்ட் போர்ஷன் போகலாம் நம்ம. Thus, all our mental knowing of things represents itself to us as objective, a truth imposed on us from outside. Our knowledge is a reflection or responsive construction reproducing in us a figure or picture or a mental scheme of something that is not in our own being. Thank you. Explanation. Padding, madam. Padding, madam. How do we consider our mental knowledge? All our mental knowledge represents itself to us as subjective knowledge from outside. It is a truth imposed on us from outside. It is seen as a reflection or a mental construction made in response to our sensory contact. A reproduction of a figure or a mental scheme of something that is not our own being. தேங்க்யூ. நம்மளுடைய மென்டல் நாலேஜ் எல்லாமே நமக்கு சம்பந்தப்படாத விஷயமா தான் நம்ம நினைக்கிறோம். நாம் நம்முடைய மனம் சார்ந்த மனதினால் அறியப்பட்ட விஷயங்களை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் எனக்கு வெளியிலேருந்து வந்தவைதான் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். எப்படி, எத்தகைய, எவ்வாறு பெறப்பட்டது என்றால் என்னுடைய ஒரு புலன்களின் மூலமாக எனக்கு வெளியில் உள்ள விஷயங்களை நான் அப்ஜெக்டிவாக பெற்றுக்கொள்கின்றேன். அப்ஜெக்டிவ்னா எனக்கு வெளியில் உள்ள விஷயம், அது குறித்த அறிவை என்னுடைய புலன்களின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கின்றேன். அப்பனே என்ன அர்த்தம், நான் அறிந்து வைத்துள்ள விஷயம் எல்லாம் எனக்கு வெளியில் உள்ள அதுக்கு சோர்ஸ் வந்து வெளியில் தான் இருக்குது. இப்படி தான் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்கின்றார்கள். எல்லா மென்டல் நாலேஜும் வந்து வெளியிலிருந்து பெறப்பெற்றவை தான் என்று தான் அனைவரும் நினைக்கின்றனர். வெளியிலிருந்து ஏதோ ஒரு உண்மை என் மீது திணிக்கப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன்.
என்னுடைய புலன்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கின்றன. அதன் தொடர்பின் காரணமாக சில தகவல்கள் எனக்கு கிட்டுகின்றன. அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு அதனுடைய பிரதிபலிப்பாக என்னுடைய மனம் சில விஷயங்களை உருவாக்குகின்றது. மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆகையினால் எது இதில் மூலமாக இருக்கின்றது என்றால், அது என்னுடைய சென்சரி கான்டாக்ட்ஸ், புலன்களின் மூலமாக நான் அடையக்கூடிய தொடர்புகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள். அதை வைத்துக்கொண்டு என் மனம் சில விஷயங்களை என்ன செய்கின்றது, அது உருவாக்குகின்றது. அ மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். புலன்களினுடைய செயல்பாட்டிற்கு ஒப்ப என்னுடைய மனம் என்ன செய்கின்றது, சில விஷயங்களை அது தன்னுள் உருவாக்குகின்றது. இவ்வாறு தான் நான் என்னுடைய அறிவு என்பது அமைக்கப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட, என்னுள்ளேயே உருவாக்கப்பட்டு உள்ள ஒன்று எனக்கு சம்பந்தப்படாத விஷயம் என்று தான் நினைக்கின்றேன். என்னிலிருந்து வந்ததாக நான் நினைக்கவில்லை. வெளியிலிருந்து வந்த ஒரு விஷயத்தை என் மனம் அதன் மூலமாக ஒன்றை உருவாக்கியது என்று தான் நான் நினைக்கின்றேன். இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆர் எ ரெஸ்பான்சிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற. ரெஸ்பான்சிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னுடைய புலன்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு தூண்டுதலை என்னுள் ஏற்படுத்துகின்றது. அதற்கு எதிராக நான் என்ன செய்கின்றேன், அதற்கு பதிலளிக்கும் வழியில் என்னுடைய மனம் என்ன செய்கின்றது, ஒன்றை உருவாக்குகின்றது. என்னுள்ளே எது ஒன்றை உருவாக்குகின்றது. A responsive construction reproducing in us a figure or a picture or a mental scheme of something that is not in our own being. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு அழகான மலரை பார்க்கின்றோம். அந்த மலர் என்பது என்னுடைய புலன்களினால் அறியப்படுகின்றது. என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த மலர் குறித்த ஒரு அழகான பிம்பத்தை என் மனம் என்னுள் உருவாக்குகின்றது. புலன்களினால் பெற்ற தகவல்களை வைத்து கொண்டு என்னுடைய மனம் ஒரு அழகான பிம்பத்தை உருவாக்குகின்றது. இதில் மூளை என்று நம்ம நினைத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சயின்டிஸ்ட்டு போனால் அவங்க மூளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மேட்டரை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆனால் மூளைக்கு மேலே வந்து மைண்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் நமக்கு மனிதன்கிட்ட இயங்குகின்றது. மனம் என்பது மூளையில் மூளையினுடைய செயல்பாடு என்பது மனதினுடைய செயல்பாட்டில் ஒரு அங்கம் தானே ஒழிய மனம் தான் வந்து உயர்ந்தது. மைண்டு தான் வந்து இறுதியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அந்த ஒரு மலரையோ ஒரு காட்சியையோ. இந்த காட்சி பதிவு என்பது அவரவர் மனதில் அவரவருடைய மனதினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த காட்சி பதிவு உருவாக்கப்படுகின்றது ஒவ்வொரு மனதிற்குள்ளேயும். இந்த காட்சி பதிவு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மனதில் நான் உருவாக்குகின்றேன். இறுதியாக என்ன நினைக்கின்றேன், இந்த பதிவு இந்த காட்சி என்பது வெளியிலிருந்து வந்த ஒன்று என்று தான் நான் நினைக்கின்றேன். இவ்வாறு தான் ஒவ்வொரு மனிதரும் நினைக்கின்றார்கள். இதைத்தான் பகவான் கூறுகின்றார். மென்டல் நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம வெளியிலேருந்து வந்த விஷயமாக தான், பெற்றுக்கொண்ட விஷயமாகத்தான் ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே என்ன என்பதை அடுத்த இதில் விளக்குகின்றார். In fact, it is a hidden, deeper response to the contact, a response coming from within that throws up from there an inner knowledge of the object. The object being itself part of our larger self. But owing to the double veil, the veil between our inner self and our ignorant surface self, and the veil between that surface self and the object contacted, it is only an imperfect figure or representation of the inner knowledge that is formed on the surface. Thank you. Excellent. Sir, padikku. Yes, padikku, madam. Sri Aurobindo explains the truth behind our mental knowledge.
இட் இஸ் நாட் அன் அக்வைர்ட் நாலெட்ஜ் ஃப்ரம் அவுட் சைட் ராதர் இட் இஸ் எ ஹிடன் டீப்பர் ரெஸ்பான்ஸ் டு தி காண்டாக்ட் மேட் பை அவர் சென்சஸ் இட் இஸ் எ ரெஸ்பான்ஸ் கம்மிங் ஃப்ரம் வித்தின் தட் த்ரோஸ் அப் ஃப்ரம் தேர் அண்ட் இன்னர் நாலெட்ஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு அவர் சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் அவுட் சைட் அஸ் பட் டு அவர் இன்னர் பீயிங் த ஆப்ஜெக்ட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லார்ஜர் செல்ஃப் பிகாஸ் வி ஆர் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஒன் கான்ஷியஸ்னஸ் அவர் சர்ஃபேஸ் நாலெட்ஜ் இஸ் ஒன்லி அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஃபிகர் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த இன்னர் நாலெட்ஜ் தட் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த டபுள் வெயில் த வெயில் பிட்வீன் அவர் இன்னர் செல்ஃப் அண்ட் அவர் இக்னரண்ட் சர்ஃபேஸ் செல்ஃப் அண்ட் த வெயில் பிட்வீன் த சர்ஃபேஸ் செல்ஃப் அண்ட் த ஆப்ஜெக்ட் காண்டாக்டட் திஸ் டபுள் வெயில் ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் கெட்டிங் த ட்ரூ இன்னர் நாலெட்ஜ் கம்மிங் ஃப்ரம் வித்தின் அண்ட் த ட்ரூ நாலெட்ஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அவுட்சைடர்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ என்ன காரணத்தினால் நம்முடைய மென்டல் நாலேஜ் வந்து நமக்கு சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்படாத விஷயம் வெளியிலேருந்து நான் பெற்றுக்கொண்ட விஷயம் என்று நான் நினைக்கின்றேன் எல்லா நாலேஜும் அக்வயர்ட் நாலேஜ் தான் நன்கு கற்றறிந்தவர் நிறைய விஷயங்களை அவர் படிச்சிருக்காரு நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் என்று பெருமையாக வேற நாம் கூறுகின்றோம் உண்மையிலேயே இந்த மென்டல் நாலேஜ் அப்படிங்கிறது பகவான் இங்கே எவ்வாறு விளக்குகின்றார் என்றால் இட் இஸ் அ டீப் இட் இஸ் அ ஹிடன் டீப்பர் ரெஸ்பான்ஸ் டு த காண்டாக்ட் அப்படிங்கிறார் இட் இஸ் அ ஹிடன் டீப்பர் ரெஸ்பான்ஸ் டு த காண்டாக்ட் அதுதான் அது என்ன செய்கின்றது ஹிடன் டீப்பர் ரெஸ்பான்ஸ் டு த காண்டாக்ட் தான் வந்து இந்த மென்டல் நாலேஜ் அப்படிங்கிறார் அந்த ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருது கம்மிங் ஃப்ரம் வித்தின் நமக்குள்ளேருந்து தான் வருது அது மாத்திரம் இல்லை அது வெளியில் எதை கொணர்கின்றது என்றால் த்ரோஸ் அப் ஃப்ரம் தேர் அண்ட் இன்னர் நாலேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அந்த விஷயத்தை விஷயம் குறித்த அந்த அறிவை நாம் பெறுகின்றோம் சாதாரணமாக என்ன நினைக்கின்றோம் இந்த விஷயத்தை குறித்த அறிவு நம் இத்தகைய நூல்களை படிப்பதன் மூலமாகவோ அனைத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் என்றெல்லாம் நினைக்கின்றோம் ஆனால் வெளியிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் விஷயம் வெளியில் வந்து ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய புற உணர்வு நிலையின் மூலமாக தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்மளுடைய மறைந்துள்ள ஆழமான பகுதியிலிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த தொடர்புக்கு எதிரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுகின்றது அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு உள்ளிருந்து தான் ஏற்படுகின்றது அது என்ன செய்கின்றது ஒரு இன்னர் நாலேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வெறும் புற விஷயத்தை இல்லை அந்த இந்த இந்த பொருள் வந்து இந்த நேரத்தில் இருக்கு இந்த தன்மையில் இருக்கு அந்த அதனுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் குறித்த அந்த நாலேஜ் இல்லை அந்த பொருளினுடைய இன்னர் நாலேஜை வந்து நமக்கு நமக்கு அந்த சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் அது வந்து தெரிவித்துக் கொள்கின்றது ஏன் எதனால் அப்படி அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வேற அந்த சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் அந்த ஆப்ஜெக்டில் உள்ள கான்ஷியஸ்னஸ் வேற சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் வேற அப்படிங்கிறது கிடையாது அதுதான் அங்கே 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 இங்கே இருக்கக்கூடிய உண்மை சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ்ல என்ன உணர்வு நிலை இருக்கின்றதோ அது உணர்வு நிலையில உடன் நேரடியாக அந்த ஆப்ஜெக்ட் அந்த பொருளுடன் அந்த உணர்வு நிலையில் ரீதியான தொடர்பில் இருப்பதினால் த ஆப்ஜெக்ட் பீயிங் இட் செல்ஃப் பார்ட் ஆஃப் இட்ஸ் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் செல்ஃப் இதுதான் உண்மை ஒன்னஸ் அப்படிங்கிறது தானே ட்ரூத் டிவிஷன் என்பது இட் இஸ் ஒன்லி அப்பேரண்ட் இதுதான் வந்து பகவான் லைஃப் டிவைன்ல மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் ஒன்னஸ் தான் வந்து ட்ரூத் டிவிஷன் வந்து அப்பேரண்ட் அந்த ஒன்னஸ் வந்து சர்ஃபேஸில் இருக்கிற வரைக்கும் வி ஃபெயில் டு சி த ட்ரூத் சப்ளிமினல்ல போன அப்புறம் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் வி ஆர் ஏபிள் டு சி த ஒன்னஸ் அதனால தான் வந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய பொருள் குறித்த அந்த தன்மையும் வந்து உள்ள அது குறித்த இன்னர் நாலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வெளியே வருது அப்படிங்கிறார்
ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏற்கனவே கூறிய காரணம் மாதிரி அந்த இரண்டு திரைகள் என்ன செய்கின்றன, ஒரு திரை வந்து நம்முடைய அந்த மேற்புற உணர்வு நிலையையும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எதை எந்த பொருளை தொடர்பு கொள்கின்றோமோ அந்த பொருளையும் அந்த மேற்புற உணர்வு நிலைக்கும் இடையில் ஒரு திரை இருக்கின்றது. அதே போல இன்னொரு திரை வந்து நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலைக்கும் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த மேற்புற உணர்வு நிலைக்கும் உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவனுக்கும் இடையில் உள்ள ஒரு திரை இருக்கின்றது. இந்த திரை இருப்பதனால்தான் நமக்கு வந்து ரெண்டு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, ரெண்டு குறைபாடுகள் நம்மிடம் காணப்படுகின்றன, ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த திரை இருப்பதனால ரெண்டு விதமான லிமிட்டேஷன்ஸ் நமக்கு, அந்த லிமிட்டேஷன்ஸ் தான் நம்ம செயல்படுகின்றோம். ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, நம்மால வந்து நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து வரக்கூடிய அந்த இன்னர் நாலேஜ் அதை வந்து சரியா புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. என்ன காரணம் என்றால் நமக்கு அந்த திரை, நமக்கும் அந்த உள்ஜீவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய திரையினால நம்மால வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயம் உள்ளிருந்து என்ன ரியல், வாட் இஸ் இமர்ஜிங் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. இன்னொரு ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க வெளியில பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்டையே வந்து நம்மால வந்து அதனுடைய இன்னர் கான்டென்ட்ஸ் இன்னர் ட்ரூத்தையும் புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் அந்த ஆப்ஜெக்டினுடைய வெறும் புறத்தோற்றத்தை தான் நாம் புரிந்து கொள்கின்றோமே ஒழிய அந்த இன்னர் ட்ரூத், ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் இருக்கக்கூடிய அந்த இன்னர் கான்டென்ட்டை வந்து புரிஞ்சிக்க முடியல. இரண்டு விதமான ஒரு லிமிட்டேஷன்ஸில் தான் ஒவ்வொரு மனிதனும் செயல்படுகின்றார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பேராகிராஃப் 18 வந்து ரொம்ப லாங் பேராகிராஃப், ஆனால் ரொம்ப ஒரு ஆழமான கருத்தை கொண்டுள்ள பேராகிராஃப். வேறு ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னா இருக்கணும்னு பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். நம்ம நாலேஜை பற்றி பொதுவாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, வெளியிலேருந்து தான் வி அக்வயர் இட்டுன்னு, தட் இஸ் ஃபால்ஸ், தட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு பகவான் இந்த பேர சாப்டர்ல அழகா தெளிவுபடுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பகவான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தாட் வந்து நமக்குள்ளேருந்து தான் கிரியேட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுவும் ஃபால்ஸ், அது வெளியிலேருந்து வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ரெண்டு விஷயமே தப்பு. ஒன்று உள்ள இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், அது இல்லை அது வெளியில இருக்குன்னு சொல்றாரு. இன்னொன்று வெளியில இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. த தாட் அண்ட் தி நாலெட்ஜ் ரெண்டுமே பகவான் தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்கார் இந்த சாப்டர். அதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர் சென்று பார்த்தாக்க சரியா இருக்கா இது? எக்ஸாக்ட்லி நம்ம நினைக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரி தாட்ஸ் எல்லாம் நமக்குள்ளேந்தான் தோன்றுகின்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் இட்ஸ் நாட் ட்ரூ. அதுதான் அந்த சாவித்திரியில் அழகாக வரும், அந்த மார்க்கெட்டில் எப்படி ப்ரொடியூசர் தயார் பண்ணி ஆஸ் இட்ஸ் ஓன் ப்ராடக்ட் வேர்ஸாக வந்து இங்கே மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி வரும் இந்த சாவித்திரியில். ஐ திங்க் இந்த ட்ரிப்பிள் சோல் ஃபோர்ஸஸில் வரும் அந்த மெடன் ஆஃப் நாலேஜ் அந்த அதில் வரும், எப்படி மைண்ட் ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி அழகாக சொல்லுவார். அது மாதிரி மைண்டு என்ன சொல்கிறது, ஃபேக்ட்ரியில் தான் தான் தயார் பண்ணி தான் தான் வந்து மார்க்கெட்டில் விற்கிறோம் அப்படின்னு மைண்டு நினைக்குது, பட் இட்ஸ் நாட் ட்ரூ. அந்த தாட்ஸ் வந்து வெளியிலேருந்து தான் வருது. நோ தாட் பிலாங்ஸ் டு அஸ், எவ்ரி திங் பிலாங்ஸ் டு த காஸ்மாஸ் அண்ட் இட் கம்ஸ் டு அஸ் அண்ட் இட் கம்ஸ் அவுட் ஆஸ் அவர் ஓன். அது ஒன்று. அதுக்கு கான்ட்ரரியாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நாலேஜும் வந்து நமக்கு உள்ளேந்து தான் வருது, வெளியிலேருந்து வர்றது கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லா நாலேஜும் வெளியிலேருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு கரெக்டு நீங்கள் சொன்ன ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து அனாலஜின்னு சொல்ல முடியாது,
இட் இஸ் எ ரெஃபரன்ஸ். நல்ல கரெக்டாக ரெஃபர் பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப கரெக்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் மேடம், மீனாட்சி மேடம், உங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. நமஸ்காரம் சார். ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த பகவானோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டப்புறமா என்ன தோணுதுன்னா, நம்முடைய சென்சஸ் வந்து நமக்கு வரமா சாபமான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ சென்சஸ் பர்சீவ் பண்ணுறத தான் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றது தான் சோஃபார் ஐ அண்டர்ஸ்டுட். அண்ட் இப்போ நம்ம புலன்களை அவித்துன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, புலன்களை அவித்து நம்ம இன்னொரு உள்முகமாக போகும்போது தான் அந்த சப்லிமினல் பீயிங் கான்டாக்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த இன்னர் நாலேஜ் பர்டிகுலர் நாலேஜ் தெரிய வரும்ன்ற மாதிரி புரியுது சார். ஆமே கரெக்ட் சார். கரெக்டு. ஆனால் நம்ம வந்து அது ரொம்ப அது இது இது நம்ம எது எதை குறித்துமே பகவான் பார்த்தோம் அப்படின்னு, பகவான் அவருடைய ரைட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எதை குறித்துமே அவர் வந்து நெகட்டிவ் ஸ்டான்ஸ் எடுக்க மாட்டார், நெகட்டிவ் ஸ்டான்ஸே எடுக்க மாட்டார். பரிணாம வளர்ச்சியில் எல்லாமே அவசியம்தான், அதுதான் பகவான் கோர். பரிணாம வளர்ச்சியில் ஏன்னா இவள் இந்த இக்னோரன்ஸும் வந்து தவிர்க்க முடியாதுன்னு தான் சொல்றார் பகவான். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது தான் அப்படிங்கிறாரு. இந்த பரிணாம வளர்ச்சியில மனிதன் இருக்கக்கூடிய நிலையில இந்த சென்சஸ் வந்து இப்போதைக்கு செயல்படுகின்றது என்பது உண்மைதான், அதை தவிர்க்க முடியாது. But we need not stop with the knowledge, sensory knowledge alone. We have the possibilities, we have possibility of going within and getting the true knowledge from within. அதைத்தான் பகவான் சொல்றார். We should not discard. அதுக்காக வந்து knowledge வந்து நம்ம senses வந்து நம்ம வந்து முற்றிலும் புறக்கணிக்க கூடாது. We should be discriminative. அவ்வளவுதான், அந்த senses மூலம் விஷயம் கிடைச்சாலும் கூட அதை வந்து நம்ம உள்ள ஆழமாக சென்று அதை நம்ம வந்து சரியா அந்த ட்ரூத் எது ஃபால்ஸ்வுட் எது அப்படிங்கிற இந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவரை நம்ம வளர்த்துக்கணும், அதுதான் உண்மை. ஈவன் தோ த நாலேஜ் இஸ் பீங் அப்டைன் பை த சென்சஸ், அதுவே அதையே நம்ம டோட்டலாக ரிலே ஆகாம வி ஹவ் டு ரெஃபர் இட் டு த இன்னர் கைடு. இந்த இன்னர் கைடுன்னு சொல்கிறாங்களே மதர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த இன்னர் கைடுக்கு ரெஃபர் பண்ணி யூ ஹவ் டு வெயிட் ஃபார் த ஆன்சர், தென் இட் வில் கைட் யூ. பட் புலன்கள் வந்து அவசியம்தான் இந்த பரிணாம வளர்ச்சியில், இப்போ மனிதன் இருக்கக்கூடிய நிலையில புலன்கள் அவசியம். பட் ஒன்ஸ் அந்த இதை கடந்து செல்லின பிறகு அதோடைய அவசியம் குறைஞ்சு போயிடும். ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி கேனாட் டிஸ்கார்ட் த சென்சஸ், பட் வி கேன் டிரான்சண்ட் அவர் சென்சஸ், அதை கடந்து செல்ல முடியும். அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். எஸ் மேடம். சார், ஒரு டைம்ல கான்சியஸ்னஸ் இஸ் சேம் எவ்ரிவேர் அப்படின்னு சொன்னார் இல்லையா சார், எனக்கு ஒரே ஒரு புரியல சார். இப்போ வந்து சப்ளிமினல்லேருந்து அது வந்து தூண்டி விட்டு உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டோட ரியல் இதை வந்து பரிணாமத்தை வந்து அது புரிய வைக்கிறது. அப்போ சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்லேயும் அதே கான்சியஸ்னஸ் வேலை பண்ணச்ச, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் இவ்வளோ ஃபால்ட்டிவா, ஐ மீன் ஒரு மாதிரி ரொம்ப ஃபால்ட் இதுவாக வெளியில் நம்மளுக்கு தெரியுற மாதிரி இருக்கே, அது அங்கே எப்படி சார் அந்த கான்சியஸ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரா பகவான், உள்ளுக்குள்ளே போய் வளர்த்துக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. பட் அப்படி வரைச்ச கான்சியஸ்னஸ் எப்படி ஒன்னா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் புரியல சார், கொஞ்சம் சொல் தெளிவாக முடியும். ஒன்னா இருக்குங்கிறது பகவான் சொல்றது வந்து கோர் லெவல்ல, அதாவது கோர் லெவல்ல ஒன்னா இருக்கு. கான்சியஸ்னஸ் வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு பொருளும் இருக்கக்கூடிய அந்த கோர் லெவல்ல, சர்ஃபேஸ் லெவல்ல மாறுபடுகின்றது அது வேற விஷயம். கோர் லெவல்ல சி சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்லயே கிரேடேஷன்ஸ் இருக்கு, இருக்கா இல்லையா? இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்தினுடைய கோர் கான்சியஸ்னஸ் என்ன? எது எல்லாத்தினுடைய கோர் கான்சியஸ்னஸ் எது? டிவைன். இட் இஸ் டிவைன். டிவைன் எக்ஸாக்ட்லி. சச்சிதானந்த கான்சியஸ்னஸ் தான் கோர்ல இருக்கு, அதைத்தான் பகவான் சொல்றார். பட் மேல வந்து நமக்கு தெரியல, ஏன்னா கிரேடேஷன்ஸ்ல இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியில டிவைன் மேனிஃபெஸ்ட் ஆகும் போது சில சிறு இன்கான்சியன்ட் லெவல்ல இருக்கு, சில இது வந்து சப்கான்சியன்ட் லெவல்ல இருக்கு, சில இது வந்து சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் லெவல்ல இருக்குது. தேர் ஆர் வேரியஸ் கிரேடேஷன்ஸ்ல அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பட் கோர் லெவல்ல எல்லாமே ஒண்ணுதான். தட் இஸ் வாட் சப்ளிமினல்ல என்ன அட்வான்டேஜ்னா, இட் இஸ் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் வித் த கான்சியஸ்னஸ் அட் த கோர் லெவல். அதுதான் வித்தியாசம். கோர் லெவல் எல்லா கான்சியஸ்னஸும் ஒண்ணுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், சாவித்ரியில நீங்க சொன்ன அந்த கருத்துக்களான வரிகள் இருக்குது, படிக்கலாங்களா சார்? படிங்க மேடம். புக் 7 கான்டோ 6 பேஜ் நம்பர் 542. அவர் டாஸ்க்ஸ் ஆர் கிவன், வி ஆர் பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்.
நத்திங் இஸ் ஆல் அவர் ஓன் தட் வி கிரியேட். த பவர் தட் ஆக்ட்ஸ் இன் அஸ் இஸ் நாட் அவர் ஃபோர்ஸ். த ஜீனியஸ் டூ ரிசீவ்ஸ் ஃப்ரம் சம் ஹை ஃபவுண்ட் கன்சீல்ட் இன் எ சூப்பர்னல் சீக்ரசி. த ஒர்க் தட் கிவ்ஸ் ஹிம் அன் இம்மார்டல் நேம். த வேர்ட், த ஃபார்ம், த சாம், த க்ளோரி அண்ட் கிரேஸ் ஆர் மிஷன்ட் ஸ்பார்க்ஸ் ஃப்ரம் எ ஸ்டூபெண்டஸ் ஃபயர். A sample from the laboratory of God, of which he holds a patent upon earth, comes to him wrapped in a golden coverings. He listens for inspiration's postman knock and takes delivery of the priceless gift, a little spoiled by the receiver mind or mixed with the manufacture of his brain. Thank you. Thank you, madam. Thank you very much. Thank you, sir. From apt lines. Thank you. வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் மேடம், ரேணுகா மேடம். Sir, in the last, this double veil prevents us from getting the true inner knowledge coming from within and the true knowledge of the object outside us. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், புரியல சார். சப்ளிமினல் ட்ரூ இன்னர் நாலேஜ்ங்கிறது நம்மளுடைய உள்ஜீவன்லேருந்து வரக்கூடிய சம்பந்தப்பட்ட அறிவு. சப்ளிமினல் லெவலில் என்ன நாலேஜ் இருக்கோ அதுதான் ட்ரூ நாலேஜ். ஏன்னா சப்ளிமினல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சமுத்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அலைகள் வந்து மேற்புறத்தில் இருக்கு, சமுத்திரத்தினுடைய ஆழமான பகுதியில் அது அதுதான் கோர். சமுத்திரத்தினுடைய கோராக அதுதான் இருக்குது. நம்ம வந்து அலைகளில் தான் இருக்கிறோம். சர்ஃபேஸ் நாலேஜ் கான்சியஸ்னஸ் வந்து அலைகளில் தான் இருக்கிறோம். வேற உண்மையான ஞானம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த சமுத்திரத்தில் ஆழத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஆழமாக இருக்குது. இந்த ஆழமாக இருக்கிற பகுதி எப்படி இருக்குன்னா, அது பறந்து விருந்து எல்லா லெவல்லையும் அது தொடர்பில் இருக்கிறதுனால அங்கே தான் அந்த ட்ரூ நாலேஜ் இருக்குது. அது அது வந்து அது குறித்த அந்த நாலேஜ் வந்து மேலே இருக்கிற நமக்கு வந்து தெரிவது இல்லை. என்ன காரணம்னா, அந்த மேலே இருக்கிற நமக்கு நம்ம நாம் இருக்கக்கூடிய லெவலுக்கும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான பகுதிக்கும் இடையில் ஒரு திரை அல்லது சுவர் இருக்குது. அதனால் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்மளை பிளாக் பண்ணிடுது. நமக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய ரியல், அதுதான் ரியல் நாலேஜ். சப்ளிமினல் நாலேஜ் அப்படிங்கிறது ரியல் நாலேஜ். அது நமக்கு கிடைக்கிற நமக்கு அதுக்கு அக்சஸ் இல்லாமல் போயிடுது. இது ஒரு திரை அப்படிங்கிறார். டபுள் வெயில் அப்படின்னா திரை, இரண்டு திரைகள் அப்படிங்கிறார். இரட்டை திரைகள் அப்படிங்கிறாரு. இன்னொரு திரை எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்திற்கும் நமக்கும் ஒரு திரை இருக்கின்றது. நம்மை சுற்றி உள்ள உலகத்திற்கும் நமக்கும் வந்து ஒரு திரை இருக்கின்றது. வெளியில் உள்ள எல்லா விஷயங்களும் பார்க்கிறோம், அவைகளுக்கும் நமக்கும் இடையில் ஒரு திரை இருக்கு. அதனால நான் வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்களினுடைய புறத்தோற்றத்தை மாத்திரம்தான் நம்மால பார்க்க முடிகின்றது. நம்மால வந்து த ரியல் இன்னர் நாலேஜ் அப்படிங்கிறது தெரிவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய புற அடையாளங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை, அவர் புறத்தில் காணக்கூடிய அவருடைய கேரக்டர்ஸ், கோபமா இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறாரு, இந்த உடைவு அணிந்திருக்கிறாரு, உயரமா இருக்கிறார், ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக தான் பார்க்க முடியும். ஆனால் அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய என்ன விஷயங்கிறத நம்மால் வந்து கணிக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, எகெயின் அங்கே ஒரு திரை இருக்குது. அதுதான் பகவான் சொல்கிறாரு, ரெண்டு திரை. அதனால் நம்ம ட்ரூ நாலேஜ் ஆஃப் என்ன, எனக்குள்ளே என்ன இருக்குங்கிற ஒரு ட்ரூ நாலேஜும் கிடைக்கிறது இல்லை. நான் எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடிய அதனுடைய ட்ரூ நாலேஜும் எனக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார்.